வெல்கம் டு ஊர்வது அறிவு. இந்த வீடியோவில் ப்ராப்ளம் 31 பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த மினிமம் சைஸ் ஆஃப் கிளாஸ் டியூப் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் வாட்டர் லெவல் இஃப் த கேபிலரி ரைஸ் இன் த டியூப் இஸ் டு பி ரெஸ்ட்ரிக்டட் டு 2 mm. ஸோ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டே வரலாம். சொல்யூஷன், கேபிலரி ரைஸ் ஹெச் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 mm தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻³ தான் ரைஸ் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டியூபோட டயமண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. மினிமம் சைஸ் சோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது d is equal to how much அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ நமக்கு ஃபார்முலா தெரியும், hw is equal to 4 sigma cos theta divided by rho g d. சோ இங்க வந்து சிக்மா கொடுத்துட்டாங்க. சிக்மா ஆஃப் வாட்டர் is equal to 0.073575 newton per meter. சோ மியர் சப்ஸ்டிடியூஷன் தான். சோ இது எப்படி நம்ம எழுதலாம்னு பாத்தீங்கன்னா, h க்கு வேல்யூ எழுதிக்கலாம், 2 × 10⁻³ is equal 2 mm குள்ள இருக்கும். இந்த வீடியோல ஒரு டியூப்ல 2 mm தான் கேபிலரி ரைஸ் இருக்கணும்னு சொன்னா, அந்த டியூபோட டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நன்றி.